என்னக்கா? அம்மா எங்கடே? கோயிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போயிருக்காங்களா? கொஞ்சம் முன்னாடி கூட வீட்டில் இருந்தாங்க. அது நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயும் போகமாட்டாங்களே. என்ன, ஏதாவது பிரச்சனையா? நீ குளிக்க போனல்ல அப்போ. டேய், அவ குளிக்கும் போது உங்ககிட்ட பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ எம்டி கிட்ட சொல்லி ஷூ கம்பெனில உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தால. ஆமா. ஏன்டா அந்த வேலைக்கு போல? போனேன், அந்த வேலை சரிப்பட்டு வராது. ஏன்? ஷோரூம்ல சேல்ஸ்மேன் வேலையா? கண்ட கண்டவன் காலையும் பிடிக்க வேண்டியிருக்கும். எனக்கு என்ன தலையெழுத்தா? இது அவ காதல கேட்டா உன்ன தொலைச்சிருவா. நீ ஏமா உளறா? டேய், இப்படி மூடி மூடி மறைச்சு தாண்டா கெட்டு குட்டிச்சவரா இருக்க. வாய் மூடுமா. நீ என்ன வேலைக்கா போற? டேய், உங்க எல்லாருக்கும் நான் பொங்கி போடுறேனேடா. ஏன் பொங்குறா? நீ திங்கணும்ல, அதுக்குதான் பொங்குறா. உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்குடா. சொல்லாத, நானும் ஆசைப்பட்டு பிறந்தேன். நீ அப்பாவும் உங்க சந்தோஷத்துக்காக சேர்ந்து இருந்துபிட்டு ஏதோ ஒன்று அப்ளிகேஷன் போட்டு பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்க. எங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ராஜாமணி பிறக்கணும்னா ஒண்ணு சேர்ந்தீங்க? நான் கடைக்கு பேசுறா. ஏய், வா. என்னடி இது? பில். எதுக்கு பில்லு? நீங்க சாப்பிட்டதுக்கான பில். நான் சாப்பிட்ட டிஃபனுக்கு ஹோட்டல் மாதிரி பில்லு போடுறது எப்படிங்க? நான் தான். எப்ப வீட்டை ஹோட்டல மாத்தின? நீ வேலைக்கு போகாம வீட்லயே உட்காந்து சாப்பிடுற அன்னைக்கு இதை ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கேன். உட்காந்து தின்றியா? இது வீடா ஹோட்டலான்னு இத்தனை நாள் கேட்டுக்கிருந்த, இப்ப சாப்பிட்ற டிஃபனுக்கு பில்லு போட ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு மட்டும் இல்ல, இனிமே போர்டிங் லாட்ஜிங் எல்லாத்துக்குமே பில் வரும். கட்டல என்ன பண்ணுவ? நான் அம்மா மாதிரி அழுதுட்டு கோவில போய் உட்கார மாட்டேன். கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். ஏய், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். நான் சொல்றத செஞ்சிருவேன். இந்த பில்லுக்கு பணம் தர முடியாது. என்ன செய்வே செஞ்சுக்க. எதிர்பார்க்கல. இல்ல, நான் அதனால தான் முன்னாடியே வார்ன் பண்ணேன். பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறியா? அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். உடம்புல கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா ஒரு வேலையோட வீட்டுக்குள்ள.